Experience 11 days of Grand Europe trip with easy EMI of Rs 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. Okay, super. All the best. Good luck to us. Love you. Bye. Okay, thank you. உங்களோட அந்த ஸ்லாங் இது இருக்குல்லனா அது அதுக்கே एक्चुअली இது செம்மையா வொர்க் அவுட் ஆயிருக்கு செம்மையா லேண்ட் ஆயிருக்கு एक्चुअली அதுக்குலாம் இங்க விழுந்து விழுந்து சிரிச்சிட்டேனா என்னடா இரிட்டேட் பண்றாங்க அம்மா இரிட்டேட் பண்றவங்களுக்கு அதுதான் அது நார்மலா சொல்றத விட அந்த ஸ்லாங் இருக்குல அதுல செம்மையா லேண்ட் ஆயிருக்குனா சூப்பர் ரெஸ்பான்ஸ் एक्चुअली ஃபர்ஸ்ட் ஆப்ல விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க ஆமா நீங்க வேற சொன்னீங்க ஞாபகம் இருக்கானா நம்ம இதுல பாக்கும்போது ஸ்ரீலங்கால பாக்கும்போது இதுக்கு தான் வெயிட்டிங்னு வேற நீங்க ஆமா ஆமா சூப்பர்னா एक्चुअली நல்ல ரெஸ்பான்ஸ்னா இந்த இதுலயே சூப்பர் சூப்பர்னா லோரன்ச்சனா உங்களுக்கு ஆமாண்ணா எல்லாருக்கும் வணக்கம் சிங்கப்பூர் சலூன் படத்துக்கு வந்து பிரீமியருக்கு வந்திருக்கேன் படம் பார்த்தாச்சு ஒரு பெரிய ஒரு ஹோப் தெரியுது லைஃப்ல இந்த படத்து மூலமா ஏனா எதை வேணா சாதிக்கலாம்ன்ற ஒரு அழகான ஒரு பாசிட்டிவ் விஷயத்தை சொல்லிருக்காங்க and அத வந்து என்டர்டெயின் பயங்கரமா பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செகண்ட் ஹாஃப்ல ஒரு பியூட்டிஃபுல் எமோஷன் அந்த எமோஷன் வந்து ஒரு கிடைக்காத ஒரு எமோஷன் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீலோட தான் வெளியே வந்தோம் எல்லாரும் கண்டிப்பா ஃபேமிலிஸ் எல்லாருமே பிடிக்கும் ஃபேமிலிஸ் மட்டும் இல்லை யாருக்கெல்லாம் லைஃப்பில் ஒரு பாசிட்டிவிட்டியை தேடி போகிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் RJ பாலாஜி சொல்லவே வேணாம் அவருடைய பாணியிலே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அண்ட் அவர் ரொம்ப சின்சியராக பண்ணியிருக்காரு படத்தில் அண்ட் கூட நடித்த எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க கோகுல் வந்து ஒரு அருமையான ஒரு டைரக்டர் நான் அவர் வந்து எல்லா ஜானரும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் அவர் அது எப்படின்னே தெரியல அது ஒரு பயங்கரமான ஒரு மிக்ஸ் கண்டிப்பாக இந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக இருக்கும் ஐசிரி கணேசன் சார் அவருடைய டீமுக்கு வந்து இது ஒரு மறக்க முடியாத ஒரு படமாக கண்டிப்பாக அமையும் இந்த டீம் மொத்தமாக ரொம்ப ஒரு அழகான ஒரு ப்ராடக்டை கொண்டு வந்திருக்காங்க நிச்சயமாக தியேட்டரில் போய் பாருங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க இந்த பாசிட்டிவிட்டி 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 த்ரூ அவுட் த ஃபில்ம் ஆல் தி பெஸ்ட் ஆஃப் த ஹோல் டீம் இப்போ தான் சிங்கப்பூர் சலூன் படம் பார்த்துட்டு வரோம் வெரி பாசிட்டிவ் ஃபில் ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் கோகுல் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு நம்ம வந்து நம்ம தொழிலுக்கு வந்து நேர்மையாகவும் சின்சியராகவும் ஆனஸ்ட்டாகவும் ஒரு எஃபர்ட் கொடுத்தா இந்த இயற்கையே நமக்கு கை கொடுக்குங்கிறது இந்த படத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க த யூனிவர்ஸ் ஒர்க்ஸ் ஃபார் யூ வென் யூ ஆர் வெரி டெடிக்கேட்டட் டு யுவர் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது இந்த படம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு ஸோ கண்டிப்பாக படம் பாருங்கள் ஒரு மோட்டிவேஷனான ஒரு ஃபில் RJ பாலாஜி ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவரோட ஹியூமராக இருக்கட்டும் அவரோட இமோஷன்ஸாக இருக்கட்டும் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ இமோஷனலான ஒரு சைடில் அவரை பார்க்குறோம் அண்ட் ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகுது மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருக்குது சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருக்குது ஸோ வேல்ஸ் ரொம்ப நல்லா படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல படம் தியேட்டரில் போய் பாருங்கள் ஒரு நல்ல தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நிறைய கெஸ்ட் ரோல்ஸ் இருக்காங்க நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது அது எல்லாமே பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் ஒரு பாசிட்டிவான ஃபில்ம் and I think it will be a great watch so please go to the theaters and watch Singapore Saloon all the best ரொம்ப அருமையான படம் சிங்கப்பூர் சலூன் அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லாஃப் ரைட்டா இருந்தது செகண்ட் ஹாஃப் அப்படியே எமோஷனா இருந்தது ரொம்ப அருமையான படம் please do watch the film come on theaters thank you சிங்கப்பூர் சலூன் கோகுல் சாரோட படங்கள் எப்பவுமே வந்து காமெடி ரொம்ப நல்லா இருக்கும் இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கர காமெடி and செகண்ட் ஹாஃப் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷனல் கண்டென்ட் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு அண்ட் இந்த படத்தை எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வச்சுருக்காரு RJ பாலாஜி இருக்கும் அப்பாவோட கேரக்டராக இருக்கும் லால் சார் ரோபோ ஷங்கர் எல்லாருமே வந்து அவங்களோட ரோல் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இன்ஃபேக்ட் இந்த படத்தில் சின்ன குழந்தையோட ஒரு ரோல் ஒன்று வரும் அந்த குழந்தைக்கு ஒரு ஃபியூ மந்த்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த குழந்தைய கூட அழகாக நடிக்க வச்சுருக்காரு ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து இன்றைக்கி நிறையா ஆக்ஷன் படங்கள் நம்ம பார்த்துட்ருக்கிற ஒரு டைமில் ஒரு அழகான ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக கொடுத்துருக்காரு ஸோ ஆல் தி பெஸ்ட் வித் என்டையர் டீம் தேங்க்யூ இப்போ தான் தருணம் அப்படின்ற ஒரு அழகான டீச்சர் எங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணிங்க டக்குன்னு பார்த்தா சிங்கப்பூர் சலூன் இதுலேயும் வந்து ஒரு எப்படி சொல்லுவோம் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாகவும் பண்ணியிருக்கீங்க எப்படி இதுக்கு ஃபஸ்ட்டு ஓகே சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லை எனக்கு வந்து பாலாஜினா தான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்ட் அமைச்சு சொன்னார். நல்லா இருக்கும், நல்ல கேரக்டர் தான், த்ரூ அவுட் வர மாதிரி ஒரு கேரக்டர், பட் லீடு அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு சொன்னார். பட் எனக்கு வந்து அவரை ரொம்ப பிடிக்கும். அண்ட் கோகுல் சார் கதை சொல்லும்போது கதையும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கண்டிப்பாக பண்ணலாமே அப்படின்னு தான் பண்ணேன். ஏன்னா அதுவும் பெரிய பேனர், இதெல்லாம் நம்ம கனவுல தான் பார்த்துருப்போம், சத்தியம் மெயின் ஸ்க்ரீனில் படம் பார்க்குறதுலாம். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் இங்கே கனெக்ட் ஆயிருக்கா ஆடியன்ஸோட? எனக்கு அந்த ஹியூமர் சீன்ஸ்லாம் ஷூட் பண்ணும்போதே, அந்த ரோபோ சங்கர் சாரும் சத்யராஜ் சாரும் பண்ணுற ஹியூமர் சீன்லாம் ஷூட் பண்ணும்போதே கொஞ்சம் ஃபன்னாக தான் இருந்தது. அது நல்லா இங்கே ரீக்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதனால ஐம் வெரி ஹாப்பி. எந்த மாதிரி ஆடியன்ஸுக்கு இது ஈஸியாக இன்னும் கனெக்ட் ஆகும்னு எடுத்துக்கலாம்? இது வந்து ஃபேமிலிஸ்க்கு ஒரு நல்ல ஒரு பேக்கேஜ் என்டர்டெய்னராக இருக்கும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடியாக இருக்கும் அண்ட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இமோஷனலாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வரும்போது எஸ்பெஷலி ஒரு வீக்கெண்ட் டைம்னா ரொம்ப இம்பாக்ட் பண்ணாமல் ஜாலியாக உட்காந்து ஒரு படம் பார்த்துட்டு போகலாங்கிற மைண்ட் செட்லாம் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுது. ஆடியன்ஸுக்கு நீங்கள் ஏதாவது ஷேர் பண்ணணும்னு? எங்கள் ஆடியன்ஸ்னு எனக்கு எங்கெங்கே ஆடியன்ஸ் எல்லாம் இருக்குது. இல்லை பட் இப்படி சொல்ல நீங்கள் பொண்ணுங்கள்லாம் சண்டைக்கு வந்துடுவாங்க. இல்லை அந்த மாதிரி வெட்டும் ஆடியன்ஸ்லாம் அதுவும் வேணாம். பட் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த 4 நாள் லீவ் இருக்குது. ஸோ அதாவது ஒரு படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சிங்கப்பூர் சலூன் வந்து பாருங்கள். எனக்குன்னு ஆடியன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா வந்து பாருங்கள், நீங்களும் வந்து பாருங்கள். பட் ஆமாம், ப்ளீஸ் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள், அதுதான் முக்கியமான விஷயம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் சிங்கப்பூர் சலூன் மூவி பார்த்துட்டு வரோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நம்மளோட உழைப்பு மேலே எப்படி நம்பிக்கை வைக்கணும் அண்ட் அதை பற்றிலாம் சூப்பராக சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஃபுல் காமெடியாக இருந்தது. சத்யராஜ் சாரோட கவுண்டர் அண்ட் அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து ரோபோ சங்கர் சாரோட கவுண்டர் எல்லாமே சூப்பராக இருந்தது. RJ பாலாஜி சாரும் கலக்கியிருந்தாங்க அண்ட் டைரக்டர் சாரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஆஃப் ரொம்ப எமோஷனலாக பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக தேட்டர் வாங்க பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சிங்கப்பூர் சலூன் பார்த்துட்டு வரோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு லாஃபிங் ரயட்டாக இருந்தது. சத்யராஜ் சார் வந்து படத்தோட இன்னொரு பில்லர்னு சொல்லலாம். அவரோட ஹியூமர், லால் சார் அந்த குழந்தைங்க போர்ஷன் வந்து எக்ஸ்ட்ரானராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஃபிலிம். செகண்ட் ஹாஃப் ரொம்ப எமோஷ்னலாக முடியும். கோகுல் அவரோட 2 ஜானர் அவ்வளோ படத்தில் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. 1 ஹியூமர், 1 எமோஷன், ரெண்டுமே அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஒரு ஃபேமிலியோடு போய் பார்க்குற ஒரு நல்ல என்டர்டெய்னர் நிச்சயமாக அந்த படம். வந்து RJ பாலாஜி ஒரு காமெடினாக கரியராக ஆரம்பித்து ஒரு கிரேட் ஆக்டராக மாறி இருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த படத்தை ரொம்ப ஹைலைட். எந்த இடத்துலையுமே வந்து ஒரு சின்ன பெர்ஃபார்மன்ஸ் கூட ஒரு ஷார்ட்டை ஹோல்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அவ்வளோ அழகாக ஹோல்ட் பண்ணி அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் என்டையர் டீம். சுகுமார் சார் கேமரா ஒர்க், மியூசிக் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர். குட் லக் கோகுல். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ஓகே, நல்லா இருக்கேன். ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் உங்களை இன்னும் ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். வெரி சூன் பார்க்கலாம். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டுருக்கேன் தர்ஷன் கூட, வெப் சீரிஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ப்ளீஸ் சீக்கிரத்தில் அந்த ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஃபேன்ஸ் வெயிட் பண்ணுறாங்க, அதுக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். படம் எப்படி இருக்குது? சிங்கப்பூர் சலூன் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப நாள் கழிச்சு சிரிச்ச மாதிரி இருக்குது. லைக் நோ ஐ பீன் ஹேவ் மை ஓன் பர்சனல் இஷ்யூஸ் அண்ட் ஆல். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு படத்துக்கு வரேன். அண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக சிரிச்சு 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 ரொம்ப நேரத்துக்கு வந்துட்டு அந்த அவரோட ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்தலாம் பயங்கரமாக சிரிச்சிட்டு இருந்தேன். ஸோ ஐ லவ் த மூவி ஆக்சுவலி. பார்த்தீங்களா RJ பாலாஜி இருந்து இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வரும். நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹியூமரோட காமெடி கண்டென்ட் தான் நான் எதிர்பார்த்தேன். பட் வந்து படம் பார்க்கும்போது தெரியுது காமெடி இருக்குது அண்ட் லாட் ஆஃப் எமோஷன்ஸ் இஸ் ஆல்சோ தேர். ஐ லவ் த மூவி த வே தேவ் மேட் இட் ஆக்சுவலி. படத்தில் என்ன விஷயங்கள் ரொம்ப பிடிச்சது? முக்கியமாக யாரோட கேரக்டர் ரொம்ப உங்களை? சத்யராஜ் சாரோட கேரக்டர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஐ அம் எ பிக் ஃபேன் ஆஃப் ஹிம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் அவரோட ஹேர் ஸ்டைல் இது ஃபுல் இந்த படத்தில் ஃபுல்லாகவே யூனிக்கான பாடி லாங்குவேஜ் இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப அட்மையர் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அவருது, அதுக்கப்புறம் RJ பாலாஜி அவங்களுக்கு காமெடி தான் அவங்க பிடிச்சது. கனெக்ட் ஆகுமா ஃபேமிலி மெம்பர்ஸ்? எப்படி இது? கண்டிப்பாங்க. என் பக்கத்துலேயே ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டாக உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தாங்க. படம் பார்க்கும்போது நான் பயங்கரமாக சிரிச்சுட்டு இருந்தேன். ஏன் உனக்கு இந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் எவ்ரிபடி வில் கெட் கனெக்டட். இட்ஸ் லைக் ஜஸ்ட் அ ஜென்ரல் லைக் ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இது. ஸோ எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த படம் நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலாக நல்லாயிருக்கு இந்த படம். எமோஷன்ஸ், காமெடி எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படத்தில். ஆடியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் செட்டில் வந்து இந்தளவுக்கு காமெடி இந்தளவுக்கு இருக்கும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் ஆனால் ஆடியன்ஸாக பார்க்கும்போது சத்யராஜ் சாரோட இருக்கட்டும், ரோபோ சங்கர் சாரோடது இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆடியன்ஸ் கண்டிப்பாக பிடிக்கும், 100% ஷோர். RJ பாலாஜி ரொம்ப செட்டில்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சு ஸ்பாட்லேயே? ஆக்சுவலாக ஸ்பாட்டில் வந்து பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருந்தார். ஒரு இடத்துல சும்மாவே இல்லை. ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தை எப்படி துரு 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 துருன்னு இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தார் ஃபுல் அண்ட் ஃபுல். ஆனால் அவர்கிட்ட அந்த ஒரு எமோஷனல் சைட்ஸ் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஆக்சுவலி. ஸோ எல்லோரும் வந்து பாருங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம். சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து ஒரு காமெடி என்டர்டெய்னர். அண்ட் சத்யராஜ் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் லைக் த பெஸ்ட் காமெடி அப்படின்னு சொல்லலாம். லாஃப்டர் ரயட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப். Second half is Sathyaraj sir's comedy and with emotional content. So the emotion, it worked well, so it landed correctly. Everyone received it. Nalla response arrange mudichittu ellarme kuda na genuine ana feedback kekkumbodhu correct ah in detailing ah ellarme vandu onona la sonnanga and I personally felt it worked abindradha so ellarme family oda vandu enak therinju 4 naal holidays irukku ellarum kudumbathoda vandu jolly enjoy pannittu povaanga abindru na nambaren so I really loved it reels la over project marappo edirparpugal adhigama irukum ungalku or bayam iruka indha mariana poruppugal edhukku bayam நம்மளோட ப்ராஜெக்ட் அடுத்து ரிலீஸ் ஆக போகுது அது வேல்ஸ் அப்படின்னு வரும்போது அப்படி இல்லை ப்ராஜெக்ட் வரும்போது பயம்ன்றது ஜென்ரலாக நம்ம படம்னும் போது நம்ம ஜட்ஜே பண்ண முடியாதுல்ல ஏன்னா நம்ம நடித்த இதுன்னும் போது நம்ம எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் நம்ம ஃபேமிலியாக இருக்கவங்க எல்லாருமே சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லியே தானே வந்து அது ஒரு ஸ்டிக்மாவாக ஒரு கண்டிஷனிங்காக இருந்திருக்குல்ல ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு வந்து இந்த ஜென்யூனான ஃபீட்பேக்குன்ற ஒரு ஜோன் ஒன்று இருக்கும் தெரியுமா அது ஃபேமிலியோட எல்லாம் இந்த ரெஸ்பான்ஸோட ஒரு தேட்டரில் வந்து பார்க்கும் போது தான் யூ கேன் ஆக்சுவலி சென்ஸ் இட் ஸோ அது இன்றைக்கி சிங்கப்பூர் சலூனில் நம்ம பார்க்கும்போது கூட அது ஜென்யூனாக விழுந்து விழுந்து சிரிக்கிறதா இருக்கட்டும் அதுக்கு அந்த இந்த காமெடியோட லீடுக்கு இன்னொன்று ஒரு காமெடிக்கு சிரிக்கிறதா இருக்கட்டும் அது அது ஜென்யூனாக தெரியுது ஸோ அந்த மாதிரி இது பார்க்கும் போது தான் தெரியும் என் ஆடியன்ஸோடு பார்க்கும்போது தான் அந்த அதை அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லையான்றது தெரியும் ஸோ எனக்கு பர்சனலாக நம்ம படம் அது நம்மளோட குழந்தை இல்லை ஸோ அது நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி